ஸ்ரீகிருஷ்ணரை பற்றி அனைவரும் அறிவோம். அவர் திருமாலின் அவதாரம். உலக நன்மைக்காக குருக்ஷேத்திர போரை நடத்தி அதில் நீதியின் பக்கம் நின்று பாண்டவர்களை வெற்றி பெற வைத்தார். கிருஷ்ணருடைய அருளும் புத்தி கூர்மையும் இல்லையெனில் போரில் பாண்டவர்கள் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்க முடியாது. அது மட்டுமின்றி போரில் மனமுடைந்திருந்த அர்ஜுனனுக்கு அவர் கூறிய கீதோபதேசமே பகவத்கீதை எனும் அரிய நூலானது. அதனால்தான் அவரை கிருஷ்ண பரமாத்மா என்று நாம் அழைக்கிறோம். மகாபாரதம் முழுவதுமே பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் இடையே இருந்த பகை, திரௌபதியின் சபதம் மற்றும் பாண்டவர்கள் எவ்வாறு போரில் வெற்றி அடைந்தார்கள் என்பது பற்றி மட்டுமே இருக்கும். கிருஷ்ணருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் அவருடைய மகிமைகளும் பெரிதாக பேசப்பட்டிருக்காது. கிருஷ்ணலீலையில் கூட அவரின் குழந்தை பருவம் பற்றி குறிப்புகள் மட்டுமே இருக்கும். எனவே இங்கு கிருஷ்ண பரமாத்மா பற்றி பலரும் அறியாத செய்திகளை பார்க்கலாம். கிருஷ்ணர் பிறந்தது 18 ஜூலை 3228 கிமு வருடம். ஸ்ரீகிருஷ்ணர் 125 ஆண்டுகள் 8 மாதங்கள் 7 நாட்கள் வாழ்ந்தார். இறந்த தேதி 18 பிப்ரவரி 3102 வருடம் கிமு. அவருக்கு 89 வயதாக இருந்தபோது குருக்ஷேத்திர போர் நடந்தது. கிருஷ்ணர் கருமையான நிறமுடையவர். அவர் வாழ்நாள் முழுவதும் பெயரிடப்படவில்லை. கோகுல கிராமம் முழுவதும் அவரை கருப்பு என்று அழைக்கத் தொடங்கியது, அதாவது கன்ஹா. அனைவரும் நினைத்து கொண்டிருப்பது போல் கிருஷ்ணருக்கு பாமா மற்றும் ருக்மணி மட்டுமே மனைவிகள் அல்ல, அவர்களையும் சேர்த்து மொத்தம் அவருக்கு 8 மனைவிகள். அவர்கள் அஷ்டபார்யா என்று அழைக்கப்படுகிறார்கள். மீதமுள்ள மனைவிகள் பெயர்கள் சத்யபாமா, ஜாம்பவதி, கலிந்தி, மித்ரவிந்தா, நாக்னஜிதி, பத்ரை மற்றும் லக்ஷ்மணை. சிலப்பதிகாரத்தில் கிருஷ்ணனின் மனைவி நப்பிண்ணை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நப்பிண்ணை யாதவர் குலத்தைச் சேர்ந்தவள் என்றும், ராதையை கிருஷ்ணனின் காதலி என்றும், ராதை மற்றும் ருக்மணியை விட நப்பிண்ணை மேன்மையானவள் என்றும் தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன. நப்பிண்ணையை ஆழ்வார்கள் பாராட்டியுள்ளனர். மகாபாரதத்தில் இருந்த ஒரு அற்புதமான உறவு கிருஷ்ணர் மற்றும் திரௌபதி இடையே இருந்த பவித்திரமான உறவாகும். புராணங்களின்படி அவர்கள் இருவரும் சகோதர சகோதரிகள் என்று நம்பப்படுகிறது. கிருஷ்ணர் திருமாலின் அவதாரம் என நாம் அறிவோம். ஆனால் திரௌபதி பார்வதி தேவியின் அவதாரம் என்பதை பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. மகாபாரதத்தில் சபையில் வைத்து துயிலுரித்த போதும் சரி, துர்வாச முனிவரின் கோபத்திற்கு ஆளாக நேர்ந்த போதும் சரி, திரௌபதிக்கு இன்னல் நேரும் போதெல்லாம் அங்கே அவரை காப்பாற்ற கிருஷ்ணரே வந்திருப்பார். பலரின் பரிதாபத்திற்கு உரிய கதாபாத்திரம் ஏகலைவன் ஆகும். குருபக்திக்கு சிறந்த உதாரணமாக கூறப்படும் ஏகலைவன் குருதட்சிணையாக தன் கட்டை விரலையே துரோணாச்சாரியருக்கு கொடுத்தார். கிருஷ்ணர் ஏகலைவனுக்கு மறுபிறவியில் திருஷ்டத்யுமனாக பிறப்பாய் என்று வரம் கொடுத்தார். அதன்படியே ஏகலைவன் திருஷ்டத்யுமனாக பிறந்து போரில் துரோணாச்சாரியரை கொன்றார். ஏகலைவன் ஸ்ரீகிருஷ்ணரின் உறவினர். ராதை மற்றும் கிருஷ்ணரின் காதல் கதை மிகவும் பிரபலமானது. ஆனால் உண்மையில் மகாபாரதத்திலோ அல்லது கிருஷ்ணரின் வாழ்க்கை குறிப்பான ஹரிவன்சத்திலோ ராதையை பற்றி எந்த குறிப்புகளும் இல்லை என்பதே உண்மை. எல்லைகளற்று கிருஷ்ணருக்கு ஒரு முடிவு வந்தது மாதா காந்தாரியின் சாபத்தின் வடிவில். தன் அனைத்து புத்திரர்களையும் போரில் இழந்த காந்தாரி அதற்கு காரணமான ஸ்ரீகிருஷ்ணருக்கு யாதவ் இனமே அழியும் என சாபம் அளித்தார். அதற்கு கிருஷ்ணர் அப்படியே ஆகட்டும் என்று அமைதியுடன் கூறினார். ஸ்ரீகிருஷ்ணர் அனைத்து சாபங்களுக்கும் அப்பாற்பட்டவர். இருப்பினும் தனது முடிவு இந்த உலக நன்மைக்கு தேவையான ஒன்று என்பதை உணர்ந்த ஸ்ரீகிருஷ்ணர் அந்த சாபத்தை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். போர் முடிந்த பின் துவாரகைக்கு திரும்பிய ஸ்ரீகிருஷ்ணர் அங்கு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தார். அதீத சுகபோகத்தால் துவாரகை மக்கள் ஒழுக்கமில்லாதவர்களாய் மாறினார்கள். வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், துர்வாசர் போன்ற மாமுனிவர்கள் துவாரகை சென்றபோது அங்கே அம்மக்கள் நடந்து கொண்ட விதத்தால் கோபமடைந்த முனிவர்கள் யாதவ இனம் அழியும்படி சாபம் அளித்தனர். முனிவர்களின் சாபத்தின்படி யதுகுலங்கள் மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு தங்களை அழித்து கொண்டார்கள். துவாரகை நகரமும் கடலில் மூழ்கியது.
காந்தாரி மற்றும் முனிவர்களின் சாபம் பலித்தது. யாதவர்கள் தங்களுக்குள்ளேயே சண்டையிட்டு அழிந்தனர். இதனால் மனமுடைந்த ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகையை விட்டு வனத்திற்கு சென்றார். தன் முடிவை எதிர்பார்த்து காத்திருந்த ஸ்ரீகிருஷ்ணருக்கு துர்வாசர், நீ உன் பாதம் மூலமாகத்தான் இறப்பாய் என்று அளித்த சாபம் நினைவுக்கு வந்தது. எனவே ஒரு மரத்திற்கு அடியில் படுத்து ஜீவநிலையை அடைந்தார். அந்த நேரத்தில் அங்கு வந்த ஜரா எனும் வேடன் கிருஷ்ணரை விலங்கு என நினைத்து எய்த அம்பு கிருஷ்ணருடைய உயிரை பறித்து சென்றது. கிருஷ்ணர் எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை. அவரது வாழ்க்கை வெற்றிகரமாக இல்லை. அவர் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக இருந்த ஒரு கணம் கூட இல்லை. ஒவ்வொரு திருப்பத்திலும் அவருக்கு சவால்கள் மற்றும் பெரிய சவால்கள் இருந்தன. கிருஷ்ணர்தான் தனது கடந்த மற்றும் எதிர்காலத்தை அறிந்த ஒரே நபர். ஆனாலும் அவர் நிகழ் தருணத்தில் எப்போதும் வாழ்ந்து வந்தார். கிருஷ்ணரின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துவது யாதெனில், எவ்வளவுதான் ஆற்றலும் அதிகாரமும் இருந்தாலும் ஒழுக்கம் இல்லையெனில் மனித வாழ்க்கை அர்த்தமற்றதாய் போய்விடும்.